வவுனியா செட்டிகுளம் மகாவித்தியாலயத்திற்கு தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அதிபரை இடமாற்றுமாறு பாடசாலை மாணவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தமது கோரிக்கையை வலியுறுத்தி இன்று மூன்றாவது நாளாக பாடசாலை மாணவர்கள் கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக செட்டிகுளம் மகாவித்தியாலயத்தின் அதிபராக கடமையாற்றிய அதிபர் சே தர்மரட்னத்தின் காலத்தில் பாடசாலை கல்வி மற்றும் பௌதிக ரீதியில் அபிவிருத்தி அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள மாணவர்கள் தற்போது எந்த அபிவிருத்தியும் இல்லை என்று கூறியுள்ளனர். இதேவேளை புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதிபர் ஏற்கனவே பதவி வகித்த பாடசாலைகளில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தியுள்ள பெற்றோர் இதற்கு விரைவில் தீர்வு வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு நாளா இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்னண்டா, எங்களுக்கு இந்த செட்டிக்குளத்துல முதல் இருந்த அதிபர் பழைய மட்டத்தில் இருந்து நிறைய பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள நிறைய காரியங்களை அந்த பிள்ளைகள வளர்ச்சி கூடையாக இருக்கிறது. ஓயல் எழுதின பிள்ளைகள் வந்து 67 பிள்ளைகள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது நிலையில் 2 முறை படித்து பாஸ் பண்ணாத பிள்ளைகள் கணிதத்திலெல்லாம் ஏ எடுத்து இந்த மாதிரி நிறைய காரியங்களை அந்த போன அதிபர் எங்களுக்கு செய்து இந்த பள்ளிக்கூடம் உண்மையாலுமே ஒரு கீழ்த்தர மட்டத்தில் இருந்ததை இன்றைக்கி ஒரு மேல்தர மட்டம் கட்டட வகையில் கூட பள்ளிக்கூட படிப்பில் கூட பிள்ளைகளுக்கு நிறைய முயற்சி அந்த அதிபர் எடுத்து கொடுத்தார். அதே போல் இப்போ வந்திருக்கிற அதிபர் எங்களுக்கு வேண்டாம். என்ன காரணம் என்றால் அவர் எங்களுக்கு பிள்ளைகள படிப்பு சம்பந்தமான பிரச்சனை. அவர் வந்து எங்களுக்கு இந்த செட்டிக்குளத்தில் பிறந்திருக்கலாம் வளர்ந்துருக்கலாம் என்ன செய்திருந்தாலும் எங்களுக்கு அவர் என்னடா இந்த செட்டிக்குளத்தில் இந்த படித்து இந்த செட்டிக்குளத்தில் உத்தியோகம் செய்கிறவங்க வந்து எங்களுக்கு செட்டிக்குளத்து பள்ளிக்கூடத்துக்கு வேண்டாம் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு ஆதரவாக இன்று முற்பகல் 11 மணி வரை செட்டிக்குளம் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் பலவும் மூடப்பட்டு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், வடக்கு மாகாண சபை உறுப்பினர் இந்திரராஜா ஆகியோர் நேரில் சென்று சந்தித்ததுடன் இது தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் போராட்டத்தை கைவிட்டு கற்றல் செயற்பாட்டில் ஈடுபடுமாறும் கோரினர். எனினும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர்கள் தீர்வு வழங்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளனர்.